what can we expect from you as fans after this? So, நான் இப்போ என்ன ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து பர்சனலாக ஐ வாண்டட் டு டேக் அ பிரேக். ஒரு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து எனக்கு பிரேக் எடுக்கணும். ஐ வாண்ட் டு ஒர்க் அப்பான் மை ஆக்டிங் ஸ்கில்ஸ். இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும், நிறைய படங்கள் பார்க்கணும். ஸோ இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வந்தது அப்படி நல்லா பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக நான் பண்ணுவேன், பிகாஸ் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் ரொம்ப சீரியஸாக தான் எடுத்துக்கிறேன். அண்ட் பாக்கியலக்ஷ்மி பண்ணும் போது தான் ஆக்சுவலாக ஜான்வரி எண்டு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு வெப்சீரிஸ் வந்து கிடச்சிது. அதில் ஒரு வில்லன் ரோல் பண்ணுறேன் நான். அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்த இது இல்லையா, லைக் சீரியல்லேருந்து. ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு டைப்பும் கிடையாது. பாக்கியலக்ஷ்மியில் என்ன யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களோ நிச்சயமாக நானுமே மிஸ் பண்ணுவேன். லைக் டூ இயர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் நான் இப்போ பண்ணியிருக்கேன். இந்த ஏன்னா 2020 ஃபெப்ரவரியில் ஆரம்பிச்சது, 2022 ஃபெப்ரவரி இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ கரெக்டாக 2 இயர்ஸ் ஆச்சு என்னோட ஜேர்னியில். நிறையா கற்றுக்கிட்டேன். நிச்சயமாக அந்த டீம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த சீரியல் போயிட்டுருக்கோம் இல்லையா, டெய்லி எபிசோட்ஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். நெகட்டிவ் ரோல் பண்ணாதீங்க ப்ரோ. நெகட்டிவ் ரோலில் வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்கு. ஜென்ரலாக நெகட்டிவ் ரோல்னா நல்லா இருக்காது இல்லை பண்ண வேணாம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஒருத்தங்க வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் ரோல்லேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் பெரிய பெரிய மாஸ் ஹீரோஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, நெகட்டிவ் ரோல்ஸ் நடிக்கும் போது ஒரு பெரிய ரொம்ப டிசிப்ளின்டாக லிமிட்லாம் இருக்காது. கொஞ்சம் ராவாக நமக்கு பிடிச்ச ஸ்டைலில் நடிக்கலாம், கொஞ்சம் லிமிட்லெஸ்ஸாக இருக்கும் சில கேரக்டர்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு பண்ணணும். பண்ணி எனக்குள்ளே எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். கோயிங் டு மிஸ் யூன் பாக்கியலக்ஷ்மி சீரியல். கம் பேக் சோன் இன் எனி நியூ சீரியல். நிச்சயமாக வரும், நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாட்ஸ் யுவர் நியூ ப்ராஜெக்ட் ஆஃப்டர் யுவர் பிரேக்? இல்லை சீரியஸாக வந்து எந்த நியூ ப்ராஜெக்ட்டும் இப்போ எதுவுமே கமிட் ஆகலை. கமிட் ஆன பிறகு நிச்சயமாக உங்ககிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு சொல்வேன். வி மிஸ் யூ ஸோ மச் இன் பாக்கியலக்ஷ்மி சீரியல். நோ ஒன் குட் ரீப்ளேஸ் யூ கேரக்டர். அப்படிலாம் கிடையாது. அடுத்து வந்திருக்கவங்க வந்து என்னோட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, பயங்கரமாக ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த கேரக்டர் இன்னும் செம்மையாக பண்ணுவாங்க பாருங்கள். நான் பேசின அவங்ககிட்ட ரீசெண்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டில், செம்மையாக பண்ணுறாங்க அவங்க. அண்ட் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருக்காங்க, நேரில் நான் பார்த்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க. நீங்கள் எபிசோட்ஸில் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆரியன், ஒன் திங் தட் யூ வில் நெவர் ஃபர்கெட் ஃப்ரம் பாக்கியலக்ஷ்மி செட், எங்கள் ப்ரொடக்ஷன் சாப்பாடு நல்லாயிருக்கும். ஏன்னா வீட்டில் சாப்பிட்டதோட டெய்லி ஷூட்டிங்கில் ப்ரொடக்ஷன் சாப்பாடு சாப்பிட்றது தான் அதிகம். நிச்சயமாக மிஸ் பண்ணுவேன். அண்ட் எங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து எங்களுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப தங்கமான ஆட்கள். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் 3 வேளை சாப்பாடு எங்களுக்கு போட்டு, நடுல ஸ்நாக்ஸ் கொடுத்து, டீ காஃபி கொடுத்து, இவ்வளோ கொடுத்தும் அவங்க மூஞ்சியில் ஒரு சலிப்போ இல்லை அந்த லைக் மூஞ்சி சுளிக்காமல் வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ரொம்ப கஷ்டம். அது அப்படி இருக்கிறது ஏன்னா ஏதோ ஒரு டைமில் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், ஸ்ட்ரெஸ் ஆகும். நமக்கே தெரியாமல் நம்ம மூஞ்சி காமிச்சிருவோம் இல்லை அப்செட்டாக இருக்க மாதிரி ஏதாவது காமிச்சிருவோம். ஒரு 3 பேர் இருக்காங்க, அன்பு, காசி, மணி. இவங்க 3 பேரும் சான்ஸே கிடையாது. ரொம்ப கைண்டு, ரொம்ப ஹம்பிள், ரொம்ப பொலைட்டு. ஒரு மாதிரி லைக் சில டைம்லாம் 5 வாட்டி 6 வாட்டி காஃபி கேட்போம், பட் அது மூஞ்சி சுளிக்காமல் போய் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க கையில். பயங்கரமாக பார்த்துப்பாங்க. அன்றைக்கி என் கடைசி சீனுன்னு சொல்லிட்டு 2 வாட்டி எனக்காக தனியாக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்தாங்க. திரும்ப விஜய் டிவியில் ஏதாவது சீரியல் வந்தால் பண்ணுவீங்களா? நிச்சயமாக பண்ணுவோம்றது ரொம்ப எனக்கு ஆசை தான். லைஃப்பில் வந்து கனவு காண்றேன் அந்த லோகோ கீழே ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. பெரிய விஷயமா விஜய் டிவியில் வரதுலான்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பார்த்தா விஜய் டிவியில் 2 ப்ராஜெக்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் பேருக்காவது என்ன தெரியுதுன்னா அது விஜய் டிவி மூலமாக தான். உங்களுக்காக தான் பாக்கியலக்ஷ்மி பார்க்குறேன். ஐ மிஸ் யூ. ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். பட் என்றைக்குமே அப்படி சொல்லாதீங்க, ஏன்னா அதில் அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. மற்றவங்க இந்த லைவ் பார்த்தா ரொம்ப தப்பாக நினைப்பாங்க. நீங்கள் எல்லாருக்காகவுமே பார்க்கணும். பை கைஸ், கே டேக் கே, திஸ் ஆரியன் சைனிங் ஆஃப். பை பை பை.